வணக்கம் தமிழர் விஜயம் செய்திகள். செய்திகளோடு நான் மலரவன். முதலில் இடம்பெறும் செய்திகளில் தாயக செய்திகள். சமர்த்தி பயனாளிகள் மற்றும் குறைந்த வருமானம் பெறுவோர் உள்ளிட்ட தெரிவு செய்யப்பட்ட சில தரப்பினருக்காக 5,000 ரூபாய் நிவாரண கொடுப்பனவு வழங்கும் நடவடிக்கைகள் நேற்று ஆரம்பமாகியுள்ளது. எனினும் சில பிரதேசங்களில் நிவாரண கொடுப்பனவு வழங்கலில் சிக்கல் நிலைமை காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த கொடுப்பனவுகளை வழங்குவதற்கான நிதி ஒதுக்கீடு தாமதமானமை அதனை வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் அதிகாரிகளின் தொழிற்சங்கங்கள் ஒத்துழைப்பு வழங்காதமை என்பனவே இதற்கு காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த செயல்பாடு உரிய திட்டமிடலின்றி முன்னெடுக்கப்பட்டுள்ளதனால் தமது சங்கம் உள்ளிட்ட சில தொழிற்சங்கங்கள் 5,000 ரூபாய் நிவாரணம் வழங்கல் நடவடிக்கையிலிருந்து தொடர்ந்தும் விலகியிருப்பதாக இலங்கை கிராம சுவர் சங்கத்தின் தலைவர் சுமித் கொடிக்கார தெரிவித்துள்ளார். எனினும் இந்த வேலை திட்டத்திற்கு எதிராக நேற்று முன்னதினம் கருத்து தெரிவித்திருந்த சமூர்த்தி அபிவிருத்தி அதிகார சங்கம் நேற்றைய தினம் அதற்கு ஆதரவு வழங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளது. ஜாழ்ப்பாண பிரதேச குற்றப்புலனாய்வு பிரிவினரால் சட்டவிரோதமான மதுபான உற்பத்தி நிலையம் ஒன்று சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது. குறித்த மதுபான உற்பத்தி நிலையத்தை நடத்தி சென்றமை தொடர்பில் மல்லாக பகுதியைச் சேர்ந்த 48 வயதுடைய நபர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். சட்டவிரோதமான முறையில் உற்பத்தி செய்யப்பட்ட மதுபானத்தை அரசு அனுமதி பெற்ற சுற்றுத்தாள்களை ஒட்டி சந்தைப்படுத்தும் செயலொன்றும் அவ்விடத்தில் இடம்பெற்று வந்துள்ளதாக காவல்துறையின் ஊடக பேச்சாளர் பிரதி காவல்துறை அதிபர் அஜித் ரோகன் தெரிவித்துள்ளார். அவ்வாறு தயாரிக்கப்பட்ட 750 மில்லிமீட்டர் மதுபான போத்தல்கள் 42ம் 180 மில்லிமீட்டர் மதுபான போத்தல்கள் 262ம் 3,000 லிட்டர் மதுபானமும் போலியாக தயாரிக்கப்பட்ட சுற்றுத்தாள்களும் காவல்துறையால் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சீனாவுடனான கடன் வசதிகளுக்கான உடன்படிக்கையில் இலங்கை கைச்சாத்திட்டுள்ளது. இதற்கமைய 500 மில்லியன் அமெரிக்க டாலர் கடன் உடன்படிக்கையில் இலங்கை கைச்சாத்திட்டுள்ளதாக சீனாவில் உள்ள இலங்கை தூதரகம் அறிவித்துள்ளது. சீனா அபிவிருத்தி வங்கியுடனான இந்த உடன்படிக்கையில் இலங்கையை பிரதிநிதிப்படுத்தி சீனாவுக்கான இலங்கை தூதுவர் கலாநிதி பாலித ஹோகன கைச்சாத்திட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் தெரிவிக்கையில், கொரோனா தொற்று நிலைமையினால் பாதிப்படைந்துள்ள நாட்டின் பொருளாதாரத்தை மீள கட்டியெழுப்புவதற்கான இயலுமை இந்த உடன்படிக்கையினூடாக ஏற்படுத்தப்படும் என சீனாவுக்கான இலங்கை தூதுவரகம் தெரிவித்துள்ளது. சீனாவினால் வழங்கப்படும் குறித்த கடனுதவி இலங்கையில் முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை பலப்படுத்தவும் ரூபாவின் பெறுமதியை அதிகரிக்கவும் காரணமாக அமையும் என இலங்கை தூதுவரத்தின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜாழ் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பதிவாகும் கொரோனா நோயாளிகளின் எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு திரையரங்குகளை மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நிலைமை முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் வரும் வரையில் திரையரங்குகள் மூடப்பட்டிருக்கும் என வடமாகாண சுகாதார சேவைகளின் பணிப்பாளர் மருத்துவர் ஆறுமுகம் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். ஜாழ்குடா நாட்டில் கடந்த சில வாரங்களாக அதிக அளவிலான கொரோனா நோயாளிகள் பதிவாகி வருகின்றன. கடந்த 2 வாரங்களில் மாத்திரம் 300க்கும் மேற்பட்டவர்களுக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டதாக வடமாகாண சுகாதார சேவைகளின் பணிப்பாளர் மருத்துவர் ஆறுமுகம் கேதீஸ்வரன் கூறினார். ஜாழ்ப்பாணம் திருநெல்வேலி பாரதிபுரம் மாத்திரம் கொரோனா கண்காணிப்பு பிரதேசமாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இதேவேளை புத்தாண்டு காலத்தை முன்னிட்டு யாழ்ப்பாணத்தில் உள்ள திரையரங்குகள் அனைத்தும் தொடர்ச்சியாக மூடப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் கே மகேசன் குறிப்பிட்டார். மேலும் பிரத்யோக வகுப்புகள் திருமண நிகழ்வுகளுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. மேலும் யாழ் திருநெல்வேலி பொதுச்சந்தை நேற்று திறக்கப்பட்டுள்ள போதிலும் கொரோனா தொற்றுள்ளவர்களின் கடைகள் தொடர்ந்து மூடப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டின் அடிப்படைவாத கொள்கைகளுடன் பயங்கரவாத செயல்பாடுகளில் ஈடுபடும் நபர்கள் குறித்து கண்டறிவதற்கு பொதுமக்களின் உதவி அவசியம் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர் தெரிவித்துள்ளார். சில அடிப்படைவாத கோட்பாடுகளுடன் ஏனைய மதத்தினர் மீது சிலர் தாக்குதல் நடத்துகின்றனர். இதுவே கடந்த 2 வருடங்களுக்கு முன்னர் ஏப்ரல் 21 பயங்கரவாத தாக்குதல் நடைபெறுவதற்கு முக்கிய காரணமாக அமைந்தது. அவ்வாறான அடிப்படைவாத கொள்கைகளுடன் உள்ளவர்கள் முதலில் கண்டறியப்பட வேண்டும். அவ்வாறான அடிப்படைவாத கொள்கைகள் இல்லாது செய்யப்பட்டாலேயே நாட்டின் எதிர்கால பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும். குறித்த நபர்களை கண்டறிவதற்கு முப்படையினராலும் புலனாய்வு பிரிவினராலும் மாத்திரம் இயலாது. அதற்கு பொதுமக்களின் ஒத்துழைப்பும் மிகவும் அவசியமானது என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழரவியின் தாயகம் செய்தி. இனி தொடர்பான பன்னாட்டு செய்தி. ஜப்பானில் மூத்த குடிமக்களுக்கு கொரோனா தடுப்பூசி போடும் திட்டம் நேற்று முதல் தொடங்கப்பட்டுள்ளது. டோக்கியோவின் நகரில் அமைக்கப்பட்டுள்ள கொரோனா தடுப்பூசி முகாமில் 2 முதியவர்கள் பைசர் தடுப்பூசியை ஆர்வத்துடன் போட்டுக் கொண்டுள்ளனர். ஜூன் மாதம் இறுதிக்குள் ஜப்பானில் வசிக்கும் 3,60,00,000 முதியவர்களுக்கு தடுப்பூசி போடப்படும் என அமைச்சரவையின் செயலாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னதாக ஜப்பானில் சுகாதார பணியாளர்களுக்கு கொரோனா தடுப்பூசி போடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.
நாட்டின் எல்லைகளில் பணிபுரியும் தொழிலாளர்கள் கொரோனா தடுப்பூசியை கட்டாயம் போட்டுக் கொள்ள வேண்டும் என நியூசிலாந்து பிரதமர் தெரிவித்துள்ளார். செய்தியாளரிடம் பேசிய அவர், கடந்த 7 நாட்களில் நாட்டின் எல்லைகளில் பணிபுரியும் 9 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். எல்லைகளில் பணிபுரியும் தொழிலாளர்கள் இந்த மாதம் இறுதிக்குள் கொரோனா தடுப்பூசியை போட்டுக் கொள்ள வேண்டும், இல்லையெனில் பணியிடத்திலிருந்து வெளியேற வேண்டும் என பிரதமர் உத்தரவிட்டுள்ளார். நியூசிலாந்தில் இதுவரையில் 90,000 பேருக்கு பைசர் தடுப்பூசி போடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வடகொரியாவின் அதிபராக கிங் யோங் பதவியேற்று 9 ஆண்டுகள் நிறைவடைந்ததை கொண்டாடும் விதமாக அவரது சாதனைகளை விளக்கும் புகைப்பட கண்காட்சி நடத்தப்பட்டுள்ளது. தமது தந்தையின் மறைவை தொடர்ந்து கடந்த 2012 ஏப்ரல் 11 வடகொரியாவின் அதிபராக கிங் யோங் பதவியேற்றுக் கொண்டார். இந்நிலையில் கிங் யோங் அதிபராகி 9 ஆண்டுகள் நிறைவடைந்ததை கொண்டாடும் விதமாக பியோங்கோவில் உள்ள அரண்மனையில் புகைப்பட கண்காட்சி நடத்தப்பட்டுள்ளது. உலக அளவில் 60 நாடுகளில் கொரோனா தடுப்பூசி தட்டுப்பாடு காரணமாக பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கொரோனா வைரசுக்கு எதிராக தடுப்பு மருந்துகளை 7 நாடுகளால் வாங்க முடியாததால் அவர்களுக்கு உதவ உலக சுகாதார அமைப்பு கோவாக்ஸ் திட்டத்தை உருவாக்கியது. பல்வேறு நாடுகள் இணைந்துள்ள இத்திட்டத்தின் மூலம் கொரோனா தடுப்பு மருந்துகள் 7 நாடுகளுக்கு அனுப்பப்பட்டன. இந்நிலையில் தடுப்பு மருந்து தட்டுப்பாடு காரணமாக 60 நாடுகளில் கொரோனா தடுப்பு மருந்தின் முதல் டோஸ் போடுவது நிறுத்தப்படும் சூழ்நிலை உருவாகியுள்ளது. கொரோனா தொற்று வேகமாக பரவி வருவதனால் அடுத்த 2-3 மாதங்களுக்கு இந்த நிகழ்வையும் நடத்த திட்டமிட வேண்டாம் என்று தமிழக மருத்துவ நிபுணர் குழு கூறியுள்ளது. அந்த குழுவில் உள்ள பிரதீப் கவுர் விடுத்துள்ள இணைய பதிவில், சென்னையில் கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை தற்பொழுது 2100 தாண்டியுள்ளதனையும், கடந்த ஆண்டு ஜூலை மாதத்தில் முதல் வாரத்திலேயே இந்த உச்சம் எட்டியிருப்பதனையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதே வேகத்தில் சென்றால் ஆக்சிஜன் படுக்கைகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டு உயிரிழப்பு அதிகரிக்கும் என்றும் எச்சரித்துள்ளார். எனவே வீடு அலுவலகத்தில் குழுவாக எந்த செயலிலும் பங்கேற்க வேண்டாம் என்று அவர் மேலும் வலியுறுத்தியிருக்கிறார். தமிழகத்தின் கடந்த 24 மணி நேரத்தில் 6,711 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. பெருந்தொற்றிலிருந்து ஒரே நாளில் 2,339 பேர் குணமடைந்துள்ளனர். சிகிச்சை பலனின்றி 19 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் தமிழக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. ஓமனிலிருந்து தமிழகம் வந்த 2 பேரும் அமீரகத்திலிருந்து வந்த 1 பேரும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். சென்னை பெருநகரில் 2,105 பேரும், செங்கல்பட்டு மாவட்டத்தில் 611 பேரும், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 604 பேரும் புதிதாக கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். தமிழகம் முழுவதிலும் 27 மாவட்டங்களில் வைரஸ் தொற்று பாதிப்பு உயர்ந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் உள்ள 8 மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும் என வானிலை அவதான மையம் தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, கோவை, நீலகிரி, சேலம், ஈரோடு, நாமக்கல் மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. அரச அலுவலர்கள், ஊழியர்கள் கண்டிப்பாக 2 வாரங்களுக்குள் தடுப்பூசியை போட்டுக் கொள்ள வேண்டும் என்றும், தனியார் ஊழியர்களுக்கு தடுப்பூசி போட தொழிற்சாலை நிர்வாகம் முன்வந்தால் உதவிட அரசு தயாராக உள்ளது என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மேற்கொள்ள வேண்டிய கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து சென்னை தலைமைச் செயலகத்தில் மூத்த அமைச்சர்கள், அதிகாரிகள் மற்றும் மருத்துவ வல்லுநர்கள் குழுவுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தினார். அப்போது பேசிய அவர், கொரோனா வைரஸ் பரவலை தடுக்க தேவையான மருந்துகள் கையிருப்பில் உள்ளதாகவும் தெரிவித்தார். சென்னை நகரங்களில் உள்ள காய்ச்சல் முகாம்களை 200-400 அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். வீட்டில் இருப்பவர்களுக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டால் அவர்களை உடனடியாக மருத்துவமனையில் சேர்த்து உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டார். அரசு அலுவலர்கள், ஊழியர்கள் கண்டிப்பாக 2 வாரங்களுக்குள் தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்ட முதலமைச்சர், தகுதியான பொதுமக்கள் அனைவரும் அருகே உள்ள மருத்துவமனைகளுக்கு சென்று தடுப்பூசி போட வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். தனியார் ஊழியர்களுக்கு தடுப்பூசி போட தொழிற்சாலை நிர்வாகம் முன்வந்தால் உதவிட அரசு தயாராக உள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நேயர்கள், நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழறிவியின் தாயகம் மற்றும் பன்னாட்டு செய்திகள். தாயகம் மற்றும் பன்னாட்டு செய்திகளை தொடர்ந்து நடைபெறுகின்றன. மேலும் செய்திகளை அருகே உமது இணையதள முகவரிகளுக்கு விஜயம் செய்கள் உமது இணையதள முகவரி கீழே குறிப்பிடப்படும். இதுவரை நேரமும் தமிழறிவியின் செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் இன்னும் ஒரு செய்தி தொகுப்பினோட உங்களை சந்திக்கின்றேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.